ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம ஃபோர்ட் கொச்சி ட்ரிப்பில் ஃபோர்ட் கொச்சியில் டே த்ரீயில் கிளம்பி நம்ம அலப்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு ஃபோர்ட் கொச்சி, ரொம்பவும் பீஸ்ஃபுல்லான பிளேஸு, நல்ல மெமரிஸ் நிறைய மெமரிஸ். அண்ட் போகிற வழியில் திரும்ப இந்த ஃபோர்ட் கொச்சி வியூவை பார்த்துட்டு சரி நம்ம அலப்பி போகலான்னு கிளம்பிட்டோம். அலப்பியில் எங்கே போகிறோன்னா செராய் பீச்சில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்பமும் தென் கடலைக்கறியும் வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. கேரளாவில் கொஞ்சம் ஃபேமஸ் வேறு. அப்புறம் தென் ஒரு வழியாக அந்த டெஸ்டினேஷன் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த கேஃபே, கேட்டமரான்னு சொல்லிட்டு இந்த கேஃபேயோட நேமு. ஸோ இந்த கேஃபே கேட்டமரான் காஃபி ஷாப்பை நம்ம சூஸ் பண்ண ரீசன் என்னென்னா இந்த வியூ பாயிண்ட்டு தாங்க. இங்கிருந்து பீச் வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்கும், செம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேலே இவங்க செட் பண்ணி வச்சுருக்கிற விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு டேபிள்ஸ் போட்டு அழகாக சீட்டு வந்துட்டு கீழே சோஃபா மாதிரி போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இது. அண்ட் இதோட வியூஸ், அங்கே இருக்கிற தீம், அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான மியூசிக்கும் அங்கே ப்ளே பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போய் நல்லாவே ஜாலியாக இருந்துச்சு. தென் எனக்கு மேலே இருந்ததும் சரி, கீழே அவங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கீழே கிளம்பி வந்துட்டேன். இந்த பீச் வந்துட்டு இங்கிருந்து அங்கே பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பீச்சை பார்த்தது இறங்கி வர தோணுச்சு. சரி கீழே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி பீச் கிட்ட கீழேயும் வந்துட்டேன். ஹலோ காய்ஸ், இப்போ எங்க இருக்கோனா அலப்பி வந்துட்டோம். லைக் இப்போ வந்துட்டு செராய் பீச்சில் தான் இருக்கோம். இது வந்துட்டு செராய் பீச். ஆல்ரெடி நம்ம அலப்பிலாம் வந்திருக்கோம், போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம், அந்த செராய் பீச்சில் வந்திருக்கோம் இன்றைக்கி. சரி நேற்று ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டோம், ஸோ என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேயும் சரி அங்கே வேணால் வேற எங்கேயும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சரி செராய் போகலாம், இந்த சைடு அலப்பிக்கிட்ட வரலான்னு சொல்லிட்டு அலப்பி கிளம்பி வந்துட்டோம். லாஸ்ட்டில் உங்களுக்கு அங்கே தெரியுதா பேக் சைடு அங்கே இருக்குது, பீச் சைடில் இருக்கோ அப்படின்னு சொன்னப்போ சரி வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். தென் அங்கே பார்த்திங்கன்னா வேறு லெவல், அங்கே இருந்த வியூ பாயிண்ட்டே வேறு லெவல். நயில் டேம் மண்டையை பிளக்குது. நேற்று நைட்டு என்னாச்சுன்னா நேற்று நைட்டு சுத்தமாக கேமராவில் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. ஸோ எல்லாமே போய் சாப்பிட்டு வந்து பார்த்தா எதுவுமே சார்ஜ் இல்லை. சரி கொஞ்ச நேரம் சார்ஜ் போகலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு படுத்தா அப்படியே தூங்கிட்டோம். பாட்டில்ஸ் இருக்கு, ட்ரிங்க் பாட்டில்ஸ்லாம் அழகாக அப்படியே ரவுண்டாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குல்ல, சின்ன சின்னதாக வச்சு இங்கே செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ குட்டி குட்டி மரம், சின்ன சின்ன மரம் தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரத்து, இந்த மரம் தான் ஆக்சுவலாக இவங்க நட்டை வச்சுருக்காங்க. எங்கேருந்தோ ஒன்றுமே இல்லை, இந்த மரத்தை நட்டை வச்சுட்டு அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாரு, அப்புறம் அந்த தேங்காயில் வர அந்த இது, அப்புறம் ஏதோ டப்பாவில் கண்ணாடி டப்பாவில் போட்டு சின்ன சின்ன கல், இவருக்கு நிறையா போச்சுருக்கு. லைனாக இங்கேருந்து லைனாக ஃபுல்லாக அது வரைக்கும் போச்சு தான். இவங்க எப்போ போவாங்க எப்போ பிடிச்சிட்டு வருவாங்கன்னு தெரில, பட் இவங்க எனக்கு தெரிஞ்சு மார்னிங் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், போட்டில் இருக்கோம், போட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு மினி போட் எடுத்திருக்கோம் லைக் த்ரீ ஹார்ஸ்க்கு. த்ரீ ஹார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2500 வாங்கியிருக்காங்க. தூக்குவது கழிச்சு நான் போய் தூங்குறேன், இப்போ நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் முடிஞ்ச வ்ளாக் பண்ணுறேன்.
தென் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருந்துச்சு, லைக் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. போட்டை வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் போய் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணால் ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த வியூ பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக போட்ஸு, பீப்புள்ஸு, லைக் சுற்றியும் தண்ணி அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டு, இங்கே இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைபு ஜாலியாக இருந்துச்சு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா போட்ஸ் இருக்குது, போட்லாம் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இந்த ஸ்பீட் போட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பீட் போட் பிளான் பண்ணி அங்கேயும் போனோம். இந்த ஸ்பீட் போட்டுமே செம ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இப்படியே ட்ரைவ் பண்ணுவாங்க சுற்றி. சூப்பரான இது, செம ஸ்பீடாக இருந்துச்சு, நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நமக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் நைட்டோட நைட்டாக அங்கேருந்து பஸ்ஸில் கிளம்பிட்டேன். ஸோ ஹாசில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் அங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் மார்னிங் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் கிளம்பி முன்னாடியே வந்துட்டேன். தென் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. சரி நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் பரோட்டாவும் பீஃப் கறியும் வாங்கி சாப்பிட்டேன். என் கூட கம்பெனியாக வந்துட்டு அங்கே ஒருத்தர், அவர் பெங்களூர் போயிட்டு இருந்தார். ஸோ அவர் கூட ஜாலியாக பேசிட்டு கிளம்பி வந்துட்டேன். தென் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். யாரும் இல்லை, அனஸ் வர சொல்லி நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 4 hours ஜேர்னிக்கு அப்புறம் செம்ம டயரில் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவனும் அப்புறம் கிளம்பி அவனும் சீக்கிரம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் கூட அப்படியே ஜாலியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கடைசியா ஹலோ காய்ஸ், வந்துட்ட அனஸ். எப்போ தெரியுமா என்னை கூட்டிகிட்டு போறக்கு? நான் பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு, செம்ம தூக்கமாப்பா இருக்கு. இவ்வளோ நேரம் இவனுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன், இவனும் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தேன் காய்ஸ். புசர் எடுத்து என்ன கூப்பிட்டு விட்டு, எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. பட் நான் தூங்கலை, ஏன்னா தூங்கிட்டேன்னா அப்புறம் அவங்க கூப்பிட்டுடுவாங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு பயம், தூங்கிடுவோம் தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு. அதனால் தூங்கவே இல்லை. முடிஞ்சளவுக்கு அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சார்ஜும் போட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் கரெக்டாக நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இவனை கூப்பிட்டேன், இவனும் வந்துட்டான். நீ ஹாசில் மட்டும் அங்கே இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு நாளைக்கு வந்துடுவான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நமக்கு ஒர்க் இருக்குது. ஸோ ஃபோனும் அதனால் வந்தாச்சு. எல்லா ட்ரிப்பு கூப்பிட்டு போக வரல, இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறக்க வந்திருக்கேன். இவ்வளோ மனுஷன் அவன் நல்லா இருக்கான். டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. பீச்சில் எல்லோரும் செலவிச்சிருக்காங்க, ஆனால் நட்புக்குன்னு ஒரு செலவிக்கணும்னா அது உனக்கு தான் அவசியம். பார்த்தீங்களா, தத்துவெல்லாம் பேசி வந்துட்டு நான் என் மேலே கோபமாக இருக்குது. ஏண்டா வரலன்னு, பட் வராதுலேயே உனக்கு ஒரு யூஸ் இருக்கா இல்லையா? என்ன ஒரு யூஸ் கிடையாது, இல்லையா? என்னவோ ஒன்று, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தூக்கம் அப்படி இருக்கேன், வண்டி எடுக்க கிளம்புவோம். எல்லோரும் போய் தூங்குங்க, அவ்வளோதான்.